ஒரு காலத்தில் பாலிவுட்டில் காதல் என்று அனைவராலும் கிசுகிசுக்கப்பட்டவர்கள் தான் சல்மான் கான் ஐஸ்வர்யா ஜோடி. இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிப்பதாகவும் திருமணம் செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. இந்த நிலையில் திடீரென இவர்கள் காதல் முறிந்து அபிஷேக் பச்சனை திருமணம் செய்து கொண்டார் ஐஸ்வர்யா ராய். இவர்கள் பிரிந்ததற்கு பலரும் பலவித காரணங்களை கூறி வந்தனர். சல்மான் ஐஸ்வர்யா ராயிடம் சைக்கோ போல் நடந்து கொண்டதால் அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது என்றும் ஐஸ்வர்யா ராயை சல்மான் அடித்தார் என்றும் பரபரப்பாக பேசப்பட்டது. இதுபற்றி இதுவரை எதுவும் சொல்லாமல் வாய் மூடியிருந்த சல்மான் கான் திடீரென தற்பொழுது பதில் அளித்திருக்கிறார். அவர் கூறியிருப்பதாவது, நான் ஐஸ்வர்யா ராயை அடித்ததில்லை, என்னைத்தான் பலர் தாக்கியிருக்கின்றனர். நான் கோபமாக இருக்கும்போது சுவரில் என் தலையை நானே மோதிக்கொண்டு காயமடைந்திருக்கிறேன். யாரும் என்னை பார்த்து பயந்ததும் இல்லை. ஆனால் இயக்குனர் சுபாஷ் கையை ஒருமுறை தாக்கியிருக்கிறேன். அதற்கு காரணம் என் ஷூக்கள் மீது அவர் சிறுநீர் கழித்தார், என் மீது பிளேட்டுகளை விட்டறிந்தார். அந்த கோபத்தில் தான் அவரை தாக்கினேன். பிறகு அவரிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் சல்மான் கான். தற்பொழுது 51 வயதாகும் சல்மான் கான் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன் சினிமா வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிசிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.